wishing you all a very 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 happy new year. Yesu Christuvin iniya vallamayulla naamathile 2021 kaana seidha aandavarudaiya naamathinale ungal anaivarkkum engaludaiya cornerstone kudumbathin saarbaga ungal ovvorukkum ungal kudumbathaarukkum எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தாண்டுல வாக்குத்தத்தம் போன வருஷம் சொன்னது நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. ஆனால் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்குமாறா உண்மைநாதர். அவர் வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோம். வல்ல ஆவி நம் மீது வீச செய்கின்ற தேவன் அவர். அவர் இந்த காலையில நம் இடத்துல சொல்லுகிறார், கடந்த வருஷம் என்ன சோஷியல் டிஸ்டன்சிங் வருஷமாக இருந்திருக்கக்கூடும் 2020. ஆனால் கடந்த வருஷத்தில் மக்களுக்கு மக்கள் பிட்வீன் பீப்புள் தேர் வாஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் பட் வித் காட் வி வேர் வெரி க்ளோஸ். 2020 கடவுளை விசுவாசிக்காதவங்க நம்பாதவங்க விளிம்பில் இருந்தவங்க எல்லாருமே கூட ஆண்டவரோடு நெருங்கி வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பயம். அப்போது இந்த புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி. கடவுளை நாம் நடுவில் வைக்கும்போது ஒரு தீங்கும் நாம் காண மாட்டோம். நம்ம கடவுளை ஏதோ இந்த ஓரத்தில் சாண்டா கிளாஸ் மாதிரி அப்படியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் ஆண்டவரை வைக்கும்போது ஆண்டவர் ஹி வாண்ட்ஸ் டு பி இன் தி சென்டர் ஆஃப் அவர் லைஃப். சென்டர் என்று பார்க்கும்போது இருதயம். இருதயத்தில் வைக்க ஆண்டவர் கதவை தட்டி கொண்டே இருக்கின்றார். அந்த கதவை திறந்த ஆண்டவரை உள்ள அழைக்கும்போது கர்த்தர் நம் நடுவிலே இருக்கின்றார். அப்போ என்ன நடக்கும்னு செபனியா 3:15 சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை அகற்றுவேன் என்று சொல்லி, உன் சத்துருக்களை விலக்குவேன் என்று சொல்லி, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்கிறார். 3 அருமையான வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்துக்கு நமக்கு ஆண்டவர் தருகின்றார். எப்படி இருந்தா, இதுவரைக்கும் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்ததோ அத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஐ வில் டேக் இட் அவே. உன் ஆக்கினைகளை அத்தனையுமாக அகற்றுவேன், உன் சத்துருக்களை விலக்குவேன். அவர் விலக்குவார், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன் சத்துருக்களை விலக்குவார். அவர் சொல்கிறாரு, நீ என்ன நடுவில் அடைச்சதுனால, உன்னுடைய நடுவில் நான் இருக்கிறபடினால இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார். இனி வரைக்கும் எத்தனை தீங்கு நமக்கு நேரிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. Let us take a resolution in 2021 that the Lord will be in our midst. அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, நாமும் அந்த வாக்குக்கு ஏற்றபடி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ நாம் செய்ய வேண்டியது அலவ் ஜீசஸ் டு கம் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நடுவிலே இருக்க நாம் ஆயத்தப்பட்டு அழைத்து வாழ்வோம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் பிளெஸ்ட் 2021. காட் மார்னிங்.